முருங்கைப்பூ பொரியல் இந்த வீடியோவில் எப்படி செய்யறதுன்னு நம்ம பார்க்கலாம். முருங்கைக்கீரையை எப்படி நரம்பு இல்லாமல் நம்ம பறித்து வைப்போமோ அதே மாதிரி தான் முருங்கைப்பூவையும் நரம்பு இல்லாமல் நீட்டாக பறித்து எடுத்து வச்சு வாஷ் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். இது ஈக்குவலாக 8 டேபிள்ஸ்பூன் பார்த்திங்கன்னா பாசிப்பருப்பையும் நல்லா வாஷ் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். இது ரெண்டையும் ஆட் பண்ணி தனியாக வச்சுக்கலாம். இப்போ ஒரு கடாயில் 7 to 8 டேபிள்ஸ்பூன் எண்ணெய் கடலெண்ணெய் ஆட் பண்ணிக்கோங்க. இது கூட ஒரு ஸ்பூன் கடுகுளுந்தம் பருப்பு ஆட் பண்ணி அது பொரிஞ்சதும் ஒரு 1/2 ஸ்பூன் சீரகம் ஆட் பண்ணிக்கோங்க. அப்புறம் ஒரு பெரிய வெங்காயம் அதையும் நறுக்கி சேர்த்துக்கோங்க. இது கூட 2 பச்சை மிளகாய் 1 கொத்தளவுக்கு கருவேப்பிலை. இது எல்லாத்தையும் நல்லா பார்த்திங்கன்னா வணக்கி விடுங்க. ரொம்ப ப்ரௌன் ஆகணும்னு இல்லை, ஓரளவுக்கு வணங்கினதுக்கப்புறம் நம்ம எடுத்து வச்சுருந்த முருங்கைப்பூவையும் பாசிப்பருப்பையும் இது கூட கொஞ்சம் கொஞ்சமாக ஆட் பண்ணி நல்லா வணக்கி எடுத்துக்கலாம். இப்போ பார்த்திங்கன்னா வெங்காயம் அதெல்லாம் பார்த்திங்கன்னா நல்லா அதில் ஒட்டுற அளவுக்கு நல்லா வணக்கி விட்டுக்கோங்க. இந்த ஸ்டேஜில் உப்பு ஆட் பண்ணிப்போம். உங்களுக்கு தேவையான அளவுக்கு உப்பு ஆட் பண்ணிக்கோங்க. நான் 1 டேபிள் ஸ்பூன் பார்த்திங்கன்னா உப்பு ஆட் பண்ணியிருக்கேன். இப்போது நல்லா பார்த்திங்கன்னா உப்பு மிக்ஸ் ஆகிற அளவுக்கு நல்லா முருங்கைப்பூவை கிண்டி விடுங்க. இப்போ பார்த்திங்கன்னா முருங்கைப்பூவோட குவான்டிட்டி கம்மியான மாதிரி இருக்கும். நம்ம வணக்க வணக்க முருங்கைக்கீரை எப்படி வத்தி கம்மியாகுமோ அதே மணிக்கு தான் முருங்கைப்பூவும் ஆகும். இந்த ஸ்டேஜில் நல்லா பார்த்திங்கன்னா முருங்கைப்பூ முழுகிற அளவுக்கு தண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. பார்த்திங்கன்னா தண்ணி வந்து முருங்கைப்பூ முழுகிற அளவுக்கு நான் ஆட் பண்ணியிருப்பேன். நல்லா ஒரு கொதி வந்ததும் லிட் போட்டு மூடி வச்சு சிம்மரில் வச்சுருங்க. தண்ணிலாம் ஓரளவுக்கு வத்தி ரெடி ஆகட்டும். இன்னொரு பக்கம் 1/2 முடி தேங்காவை நல்லா துருவி எடுத்து தனியாக வச்சுக்கோங்க. இப்போ தண்ணிலாம் ஓரளவுக்கு வத்தி நல்லா ரெடியாகிருக்கும். கொஞ்சமாக தண்ணி இருக்கிற டைமில் நம்ம தேங்காய் பூவை ஆட் பண்ணிப்போம். ஆட் பண்ணிவிட்டு தேங்காய் பூவை நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. நல்லா தண்ணியெலாம் வத்தணும். இப்போ அடுப்பை நல்லா ஃபுல் ஃப்ளேமில் வச்சுட்டு இந்த தேங்காய் பூவை வந்து நல்லா பார்த்திங்கன்னா வணக்கி விடுங்க. இப்போது அது எல்லாமே மிக்ஸ் ஆகி முருங்கைப்பூ பொரியல் சூப்பராக ரெடி ஆகிருக்கும். நீங்களும் வீட்டில் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.